அவரை பத்தி சொல்றதுன்னா, ஒரு யூடியூப் சேனல் ராஜேஷ் சாருடைய இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். அதில் சாந்தி தேவி மேடம் வந்து இந்த படனை எப்படி எடுக்கிறதெல்லாம் அவர் அவங்கள்ட்ட பேசியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனிச்சு. எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் உள்ள அந்த லக்னத்தை வச்சு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாமளும் ஒவ்வொருத்தட்ட பார்க்குறப்போ ஒவ்வொரு பலன், நான் நாடி ஜோதிடத்தோட நம்ம பார்த்துட்டு வந்துட்டேன், அப்பயும் எனக்கு ஒரு சரியான ஒரு புரிமானம் கிடைக்கல. இது வந்து இப்போ எனக்கு நானே இப்போ தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா பார்க்குறேன், நிறைய ஜாதகம்லாம் வருது. நானே பாலியன்ட்ரியாக சில பேர்கிட்ட கேட்டு ஒன்றுமே இல்லை, சும்மா நேற்று ஒரு கிரக பிரவேசத்துக்கு போயிருந்தேன், அவங்க ஒரு பையன்கிட்ட பார்த்து பேசிக்கிட்டு இருக்கப்போ டக்குன்னு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க சொன்னார். டக்குன்னு போட்டு பார்த்தேன், நகையில அடமான வச்சிட்டீங்களா, கொஞ்சம் கடன் அடிக்கணும் போல இருக்கு. ஆமாண்ணே அப்படின்னு. அடுத்து தொழில் உங்களுக்கு ஒன்றும் சரியா இல்லையே, இப்ப ரெண்டுல சனி இருக்குது, நீங்க வந்து தொழில் உங்களுக்கு சுத்தப்படாத, நீங்க வந்து ஒரு யாருக்காவது ஒரு வேலைக்கு போய் தந்துருக்கேன் அப்படின்னு, அதான் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த ஜோதிடம் வந்து எனக்கு ரொம்ப நாள் சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு கத்துக்கணும் ஒரு எண்ணம் உண்டு. நிறைய பேர் பார்ப்பேன், இந்த ராசி பலன் எல்லாம் படிச்சு பார்ப்பேன், ஒவ்வொருத்தரும் சொல்றத மனசுல வச்சுப்பேன். இதெல்லாம் நான் வந்து இப்ப நீங்க அந்த வழிமுறையை சொன்னோன்னா, இந்த மேஷம் அதிபதிக்கு செவ்வாய், ரிஷபத்துக்கு சுக்கிரன், இப்படி அழகா ஒரு யூடியூப்ல அந்த இதை போட்டிருந்தீங்க. அதை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டு. சாந்தகுமார் சொன்ன அந்த விளக்கம் பார்த்தோன்னா, அதுல கமெண்ட்ஸ் கூட ஒருத்தர் பண்ணுது, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சார், நாங்களும் அப்படியே கத்துக்கிறோம்னு கூட ஒரு கமெண்ட் போட்டு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சதான். அந்த பொண்ணுக்கு வந்து யார் என்னன்னே தெரியாது, அவங்க கடைக்கு வந்தாங்க, அவங்கள்ட்ட அந்த ஜாதகத்தை அவங்க பேரு டேட் ஆஃப் பர்த்தும் டைம் ஆஃப் பர்த்தும் போட்டு பார்த்தோன்னா உடனே அவங்க, இந்த பொண்ணு என்ன சார் படிக்கலாம் அப்படின்னா, செவ்வாய் கல்விக்கு அதிபதி, ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது, ஒரு பிரச்சனைக்குரிய படிப்பு படிக்க வைங்க, இந்த பொண்ணுக்கு வேணா ஒரு ஐபிஎஸ் இது மாதிரி படிக்க வைக்கலாமா அப்படின்னா, அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. சார் நாங்கள் அதுக்கு தான் சார் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், இடையில படிக்கணும்னு சொல்லியிருந்தா இப்ப கொஞ்சம் குழப்படியா இருந்துச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க சார். அப்புறம் அவங்களுக்கு இந்த தகவலை சொன்னோன்னு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டு, அது மாதிரி அவங்க ஒவ்வொருத்தரும் ஜாதகம் கொடுக்கணும். எனக்கு வந்து ரொம்ப இந்த கோச்சார பலன்லாம் எடுக்க அதெல்லாம் விட சார், அந்த நட்சத்திர புள்ளி அதனுடைய அதிபதி இதை வச்சு தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், இப்படி போட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதுவே எனக்கும் திருப்தியா இருக்கு, ஒரு 80% இதில் நான் சொல்லிடுறேன். நான் சொல்றது அவங்கள்ட்ட கேட்டுக்கிறது, நான் சொல்றது சரியா இருக்கா இல்லை நான் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றேன்னா என்ன, இல்லை கரெக்டா சொல்றீங்க சார், துல்லியமா சொல்றீங்க, நல்லா இருக்கு சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார் அப்படின்னாங்க. நான் ஒரு 10-15 பேர்ட்ட சொல்லியிருக்கிறேன், பாக்குறவங்க எல்லாத்தையும் பலன்னு சொல்லிட்டு உடனே அவங்கள்டே சொல்லிடுது, அப்பா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நீங்க இது உடனே அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கிறப்ப நான் சொல்றேன் கண்டிப்பா கத்துங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப அருமை சார், நீங்க எப்படிதான் வடிவமைப்பீங்களோ தெரியாது, சார் பேசுறது யா இல்லை அவங்கள அடுத்தவங்களை கண்டிக்கிற விதம், அவங்களை திருத்துற விதம், இதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு சார். இந்த ஆசிரியர் குருமார்கள் எல்லாருக்கும் நான் பெரிய நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். எங்க அம்மா போய் அப்பப்ப பார்த்துட்டு, எங்க அம்மா எங்கள் எங்கிட்ட இல்ல, எங்க அக்கா வீட்டுல இருக்க, அக்கா வீட்டுக்காரு வெளிநாட்டுல இருக்கிறதுனால தனியா இருக்குது எங்க அம்மா எங்க அக்கா, அதனால அங்க போய் எங்க அம்மா இருக்கிறாங்க. நான் இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் அக்கா வேலைக்கு போயிட்டு அப்படியே வர்றப்ப எங்க அம்மா பார்த்துட்டு, நான் எப்பொழுதுமே எங்க அம்மா ரொம்ப பாசமாதான் இருப்பேன், இருந்தாலும் அதுக்கு ஸ்பெஷலா காலில் ஒன்று உட்கார பண்ணி வர்றது. பிள்ளைங்கள்ட்டையும் அதுமாதிரி சொல்லியிருக்கேன், என் பொண்ணு அடுத்து படிக்கணும்னு சொல்லியிருக்கு, அடுத்த பேச்சு வந்து இந்த 12th முடிச்சோன்னு நீ கத்துக்கன்னு சொல்லியிருக்கேன், அது ரொம்ப ஆர்வமா இருக்கு. அப்புறம் சொல்றப்ப எல்லாரும் வீட்டிலேயே எல்லாரும் நாங்கள்லாம் காலம் 4 மணிக்கெல்லாம் நானும் என் வீட்டில் எழுந்திருவோம், எழுந்திரி குளிச்சுட்டு அவங்க விளக்கை ஏற்றிட்டு அடுத்த வேலையை பார்க்கறது ரொம்ப அற்புதம் சார். இது நிறைய பேருக்கு நானும் தெரியப்படுத்திட்டு இருக்கேன். உள்ளபடியே சொல்ல போனா அது முதல்ல நான் கத்துக்க போறப்ப யார்ட்டும் சொல்லக்கூடாது, நம்ம தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இதை கத்துக்கிட்ட பிறகு இந்த கர்மா கிளாஸ் எல்லாம் எடுத்த பிறகு இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்றது, யார்ட்டையும் பலனை இதுவரையில பார்த்து பணவாங்கல, ஆனா எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபை, இவ்வளவு 20 ஜாதகம் பார்த்துட்டேன், 20 ஜாதகம் பார்த்து எல்லாருமே ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, எல்லாரும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. முந்தான கூட ஒரு பையன் ஃபோன் பண்ணான், ஃபோன் பண்ணோடனே அடுத்த வாரத்தை நான் கேட்டேன், என்னப்பா வீட்டு விட்டு கட்டலையா வாங்கலையா அப்படின்னு, நான் அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன், நீங்க ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிருந்தேன், நகை அடமான வைக்கணும்னு அதுக்கு தான் நான் கேட்டேன் அப்படின்னு. அதுக்கு உன் பேர் நட்சத்திரம் அந்த டேட்டா ஒரு டைம் ஆஃப் பர்த்தை போட்டு சொன்னா தப்பி, நீ கண்டிப்பா கடை வாங்கி தான் வீடு வாங்குவேன், கண்டிப்பா வாங்கிடுவேன், இப்ப அடுத்தடுத்து ப்ரொமோஷன் உங்களுக்கு இப்படி வரும் அப்படிலாம் சொன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதை எனக்கு தெரிஞ்சது நீ கத்து கொடுத்ததா அப்படியே கொஞ்சம் அப்ளை பண்ணி சொல்லிட்டு வர்றேன் சார், ரொம்ப அற்புதம் சார். இந்த சாஃப்ட்வேர் போட்டு கொடுத்தவங்க வந்து வாழைப்பழத்தை குறிச்சிட்டு கையில கொடுத்துட்டீங்க, சாப்பிட வேண்டியதான் நம்ம வேலை.
அவ்வளவு அருமைப்படுத்தி சார் குருடு மூர்த்தி சார் வந்து குரு தான், அந்த தட்சிணாமூர்த்தி சுவாமி தான் குருவா வந்திருக்கு. அந்த வாத்தியாருங்கெல்லாம் ரொம்ப அற்புதம். சாந்தகுமார் சார் வந்து எனக்கு எங்க தமிழ் வாத்தியார் மாதிரி இருக்காரு. அவர் தான் சொல்லுவாரு நான் படிக்கிறப்ப அடுத்தவனை பத்தி கோல் சொல்லாதரா, நீ என்ன அவனை பத்தி சொல்ற, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட ஹோம்ஒர்க் ஒன்றா பார்ப்போம் அப்படின்னு. அது மாதிரி திருத்துறை தான் எல்லாம் ரொம்ப சூப்பர். பொழுதன்னைக்கு நாங்கள் அந்த கிரகத்தை பத்தி தான் நினைச்சிட்டே இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுங்க. அப்புறம் நீங்க அந்த தேனை பத்தி சொன்னீங்க, தண்ணியில உள்ள தாமரையில தேன் இருக்கும், அது அந்த குளத்திலே உள்ள தவக்கலைக்கு தெரியாது, எங்கேயோ இருக்கிற வண்டுக்கு தெரியும். அது மாதிரி உங்களுடைய யூடியூப்ல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த ஜாதகத்தை வந்து இந்த ராஜேஷ் சார் வந்து அவ்வளவு பதிவு போடுற அந்த ஓம் சேனல்ல, அதுல வந்து உங்களை டாபிக் எடுத்தாரு, ரொம்ப அற்புதம் சார். அது குடிச்சு எங்கள்கிட்ட கையில கொடுத்துட்டாரு, நல்லா இருக்கு சார்.